यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय दस्मयकाराय नमः शिवाय। தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. அருமையான மந்திரம் சிவபெருமானுடைய மந்திரம். சிவபெருமானுக்கு பஞ்சாட்சர நாமம் இருக்கு. இந்த பஞ்சாட்சர நாமத்தில் பார்த்துட்டோம்னா ந ம சி வா ய. அப்பேற்பட்ட லோக மந்திரமான இந்த பஞ்சாட்சர நாமத்தை சொன்னாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த மந்திரங்கள் சொல்லப்படுறது. யக்ஷஸ்வரூபரான சிவபெருமான, யக்ஷஸ்வரூபரான சிவபெருமான பிரார்த்தனை பண்ணினாலே எல்லா விதமான காரியங்களும் வெற்றி. அவரை ஸ்துதி பண்ணினாலே மோட்சம், சிவலோகம் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சிவபெருமானை ஆராதிக்கிறது, ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு மந்திரங்கள் சொல்லப்படுறது. நமசிவாய நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்கும் இல்லைன்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட நாமசக்தி நமசிவாயங்கிற பஞ்சாட்சர நாமத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு தினமும் தினத்துக்குண்டான சிறப்புகளை பார்க்குறோம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்க்குறோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளை பார்க்க போகிறோம். 23/3/2018 ஹேவிளம்பி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. மாலை 5:02 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி சஷ்டி. மதியம் 12:17 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள்லாம் நம்ம பார்த்தோம். உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் வெற்றியாகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் நிகழக்கூடிய நாளாக இருக்கும். நினைச்ச காரியம் சற்று நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் மனசுக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். தெரிந்த நண்பர்கள் மூலமான புதிய கான்டாக்ட் கிடைக்கிறது, அதன் மூலமான நம்மளுடைய பிஸ்னஸை பெருகிக்கிறதுக்குண்டான அற்புத வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்ப்பான் விநாயகர். வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தரும். சில காரியங்களில் சில யோசனைகள் மனசில் இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ண ஏதாவது பாதிப்புகள் தருமா, ஒருவேளை இதை பண்ண வேண்டான்னு விட்டுட்டு சில நல்ல காரியங்களை கூட, ஆகா இது நான் விட்ட சான்ஸ் தான். அன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் வந்து சொல்ல, சார் இது நான் விட்டு கொடுத்த சான்ஸ் தான் இவாளுக்கு கிடச்சிதுன்னு சொன்னா. அந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்ம இதை விட்டு கொடுத்துட்டே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், பின்னாடி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சில நல்ல விஷயங்களை கூட விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் துணிஞ்சு ஒவ்வொரு காரியத்தில் இறங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மனசில் எது சரின்னு படுறதோ அந்த காரியத்தை செய்கிறது நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள்லாம் கைகூடும், நினச்ச விஷயங்கள்லாம் நன்மையை சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், செல்வத்தை உயர்த்தும் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு.
மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்போச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபம் தரக்கூடிய நாள். சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, வெளிநாடு வேலை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு, அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில்லப் பண்ணி அதுக்குண்டான ப்ராசஸிங்களுக்கெல்லாம் இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு மாலைக்கு மேலே வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல செய்திகள், இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் சொல்லுவா சில பேர், ஞாபகம் மறதி எனக்கு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கு, எதை எடுத்தாலும் யோசனைகள், இந்த யோசனையினால இது மறந்துடுறதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி கூடக்கூடிய வாய்ப்புகள் கூடும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோக வாய்ப்புகள் கூடி வரும். இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய பிஸ்னஸ், புதிய தொழில் பற்றி பேசிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கடகராசிக்கு இன்னைய தினத்தில் செலவுகள் உண்டு. எதிர்பாராத செலவு, ஒருவேளை தொழில் கூடங்களில் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை மாற்றலாம் அதை மாற்றலாம், அதேமாதிரி கட்டின்னு இருக்கக்கூடிய வீட்டுக்காக செலவாகிறது, கல்யாணத்துக்காக செலவாங்கிறது, குழந்தையுடைய படிப்புக்காக செலவாங்கிறது, பிரயாணத்துக்காக செலவாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்காக, இந்த மாதிரி நியாயமான சில விஷயங்களில் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பின்னாட்களில் வரவுகளும் உண்டு, கவலை வேண்டாம். வேலை வாய்ப்பு இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் தீரும், கவலைப்பட வேண்டாம். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட சிம்மராசியான உங்களுக்கு சிம்மராசிக்கு இன்னைக்கு புதிய புதிய தொழில் சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். பெரிய பெரிய நபர்கள் கூட சந்திப்பு ஏற்படும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்ககிட்ட போட்டி போட்டவாள்லாம் இனிமேல் போட்டி வேண்டான்னு சமாதானமாக போகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வார்த்தைகளில் 4 விஷயங்கள் சொல்லி அவளுக்கு நடந்து அதை உங்ககிட்ட பெருமையாக சொல்கிறதுக்குண்டான நாள். கனவுல நினச்சது, மனசில் நினச்சதெல்லாம் இன்றைய தினத்தில் பலிதமாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2-3-4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அதுக்குண்டான யோசனைகளும் மனசில் நின்றுருக்கும். ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயம், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். திருமண காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு யாராவதன் மூலமாக நல்ல செய்திகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவினைகள்லாம் ஒன்றுமை சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நிலுவையில் நின்றுருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி கச்சிதமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் சில நேரங்களில் வரவு, சில நேரங்களில் செலவுகளும் உண்டு. திடீர் சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் வந்து சேரும். வேலை வாய்ப்புகள் இடமாற்றம் நன்மையை தரும். கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்கள், சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசாக நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சுபமான நாள். விசாக நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறா, புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தனா 1-2 நாள் தள்ளி அந்த காரியத்தை நடத்திக்கிறது நல்லது.
மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா நிச்சயமா காரியத்தில் அனுகூல்யமாகவும் உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம், ஒரு தொழிலை பற்றி பேச போகிறோம், எல்லாருக்கும் ஈர்ப்பு தர்ற அளவுக்கு அந்த பேச்சு அமையும். நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு, வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும், புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும், புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் குடும்ப அன்னோன்யமும் முன்னேற்றமும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலனை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு பெருமையாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய யோகமான நாள். மேலும் அனுஷம் விசாகத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்க வேண்டாம். திடீர் பிரயாணம் யாராவது சொல்கிறா உடனே போனோம், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கேனும் கையெழுத்து போடும்போது 1-2 முறை யோசிக்கிறது, யாரை பற்றி பேசும்போது பேசலாமா வேண்டாமா, யதார்த்தமாக நம்ம நகைச்சுவையாக பேசும்பொழுது பிறருக்கு அது தப்பாக படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதை யோசிக்காமல் பேசுறது, அதனால் அதை பற்றி யோசித்து பேசிக்கிறது நல்லது. புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். பலவிதமான பொருட்களை ரொம்ப நாளாக நம்ம பிஸ்னஸுக்கு வேண்டி எடுத்து வச்சுட்டு இருக்கோம், இது விற்கவே மாட்டேங்கிறதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் விற்று தீர்ந்துடும். ரொம்ப நாள் பண வரவு இல்லாதவா, கொடுத்த பணம் திருப்பி வராதவாளுக்கு பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றியை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசிக்கு மேன்மையான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான நாள், குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான நாள். குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்காக தூர பிரயாணம் செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, ரொம்ப நாளாக எனக்கு இந்த இடம் அமையலைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சில வேளைகளில் சில விஷயங்களை அப்படியே மறந்து போட்டுட்டு விட்டுடுறது உண்டு. அந்த மாதிரி மறதி அப்போ பெரிய காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு நினைச்ச காரியத்தை வெற்றி தரக்கூடிய வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நன்மையான காரியங்கள்லாம் கூடி வரக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கல்யாண விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுவேன். வீட்டில் நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி வீட்டில் ஏதேனும் புதிய பூஜைகள் வைக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணும். அது மட்டுமல்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். பலவிதமான திட்டங்களை தீட்டுறதுக்குண்டான அற்புதமான நாள். மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தனக்காகவோ பிறருக்காகவோ எடுத்து சொல்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில சூக்ஷமமான ரகசியமான விஷயங்கள்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழக்குகளிலிருந்து வெற்றிகள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிவ வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மேலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய நிறைய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய எதிர்கால விஷயங்களை பற்றி கூட நம்மளுக்கு அற்புதமான சில சிந்தனைகள் தோன்றும். ஜோதிடர்களுக்கு நல்ல முன்னேற்றம், மருத்துவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் இதுவா அதுவான்னு யோசிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாமே தவிர
மற்ற நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு பல காரியத்தை நம்ம அவசர அவசரமாக செஞ்சிருவோம், சில காரியத்தை நிதானமாக யோசிச்சு செய்வோம். அப்படி இருக்கும்போது பதறாத காரியம் சிதறாதுன்னு இப்போ தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆகா, இந்த காரியத்தை அவசரமாக பண்ணி இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கேன். நிறைய விஷயம் அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கே அப்படின்னு சொல்லி நிதானமாக யோசித்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். புதிய காரியங்களில் வெற்றி அடையும், முன்னேற்றங்கள் தரும், செல்வங்கள் சேரும். ஒரு பக்கம் விரயங்களாகவும் ஒரு பக்கம் சேரும், ஒரு பக்கம் செலவாகவும் ஒரு பக்கம் லாபங்கள் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் தான், என்ன சார் நான் வீட்டில் வந்து சிலை வச்சுட்டுருக்கேன், இந்த சிலையை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுருக்கான். அது மாதிரி இந்த சிலைகளுக்கு நான் அபிஷேகம் பண்ணலாமா, ஷோகேஸில் வந்து சிலை வச்சுட்டுருக்கேன் அதை பூஜை பண்ணலாமா, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்குறா. இன்றைக்கி அதற்குண்டான விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். வீட்டில் சிலைகள் வைத்து பூஜை செய்யலாமா? நம்ம பூஜை புனஸ்காரங்களில் பார்த்துட்டோம்னா, நம்ம இந்து தர்மத்தில் சொன்ன விஷயங்கள், ஆத்மார்த்த பூஜைக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது, நித்திய பூஜைக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நித்தியமாக விக்கிரகங்களை வைத்து நம்ம ஆத்மார்த்தமாக தீட்சை எடுத்துட்டு பூஜை பண்ணுறவா நிறையா பேர் இருப்பா, குரு மூலமாக பூஜை பண்ணுறவா நிறையா பேர் இருப்பா, விக்கிரகங்கள் எங்கேனும் பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா இருப்பா. சில பேர் காசி, கயா, அலகாபாத் இந்த மாதிரி போகும்பொழுது அங்கே ஸ்நானம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லிங்கங்கள் அல்லது சிவபானங்களை எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணுறவா இருப்பா. அது ரொம்ப அழகாக பஞ்சாயிரத்தன பூஜைன்னு சொல்லிட்டு அழகாக கொடுக்கப்பட்டே இருக்குது. இந்த மாதிரி புண்ணிய நதியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய சில லிங்கங்களும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சால கிராமங்களும் வச்சு பூஜை பண்ணுறது, இந்த பூஜைகள் பண்ணுறதுக்குண்டான சில நிஷ்டைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. நிறையா பேர் வீட்டில் விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு திருப்பி வெளியூருக்கோ இல்லை தூரமாக போயிட்டோ ரொம்ப நாள் கழித்து தான் வருவாள், அது அப்படியே பூஜைக்கு இல்லாமல் இருந்துட்டுருக்கும். சரி, விக்கிரகங்கள் நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், எப்படிப்பட்ட விக்கிரகங்கள்லாம் வாங்குற இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. அங்குஷ்ட பர்வதராபியாம் விதஸ்தீம் யாவதேவதோ குருஹோதேஷு பிரதிமா காத்யா நாதிகாஸ்யதே புதை. இது ரொம்ப அழகாக இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம கட்டவரலுக்கு 12 அங்குலத்துக்கு மேலே தான் அந்த விக்கிரகங்களை வைத்து பூஜை பண்ணணும். 12 அங்குலங்களுக்கு மேலே வச்சு பூஜை பண்ணுறவா ஆலயங்கள்லையோ அல்லது பஜனை மடங்கள்லையோ வச்சுருக்கிறத பற்றி தப்பு கிடையாது, அது வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி பண்ணுவான். வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கட்டை விரல் சைஸு நம்ம வச்சுட்டு பூஜை பண்ணால் போதும், அதுக்கு மேலே இருந்தால் 12 அங்குலம் ஜாஸ்தியாக இருந்தால் பூஜை பண்ணால் போதும். சின்ன சின்ன விக்கிரகங்களை வைத்து தாராளமாக நம்ம பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்படி பூஜை பண்ணும்பொழுது அதுக்குண்டான நைவேத்தியம் சரிவர செய்யணும். அந்த நைவேத்தியம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாத்திரம் முழுக்க இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாத்திரம் முழுக்க இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாள்லேயே அழகாக எடுத்து வச்சு விடணும், அந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்து அழகாக சுத்தம் பண்ணி அடுத்த நாள் காலையில் நல்ல தண்ணியில் சங்கிலனால் அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த அபிஷேகங்களை காத்தால் எழுந்திரித்து ஒரு 4-5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த விக்கிரகத்தை எல்லாம் தொடச்சு விட்டு நித்தியமாக பாலபிஷேகம் தான் பண்ணணும்னு கிடையாது, முடிஞ்சால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி அப்படி சந்தனம் குங்குமம் இட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பங்களையே எடுத்துட்டு அந்த சுவாமிக்கு புஷ்பத்தினால் பூஜை பண்ணுறது, அந்த புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, அதே மாதிரி தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணுறது,
உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்திருக்கும்னு இந்த மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் ஸ்ரத்தையா பண்ணும்பொழுது எல்லா காரியமும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நன்றி, வணக்கம்.